மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 29வது பொதுக்குழு வருகிற 14ஆம் தேதி விஜயஸ்ரீ மாலிலே நடைபெற இருக்கிறது. ஒரு ஆண்டு காலம் தேர்தல் நடைபெற்று கிளைக்கழக தேர்தல், வட்டக்கழக தேர்தல், ஒன்றிய கழக தேர்தல், அதன் பிறகு நகரக் கழக தேர்தல், மாநகர தேர்தல், மாவட்ட கழக தேர்தல் என்று படிப்படியாக நடைபெற்று கிட்டத்தட்ட 61 மாவட்டங்களிலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் 4 மாவட்டங்கள் மாத்திரம் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கேயும் போட்டி இல்லை, எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுகிறார்கள். 1401 பிரதிநிதிகள் இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே என்னை வாழ்த்துவதற்கும் புதிய நிர்வாகிகளை வாழ்த்துவதற்குமாக எழுச்சி தமிழர் அருயிர் சகோதரர் தொல் திருமா அவர்கள் இன்று இங்கு வீட்டிலே வந்து அவரோடும் அவருடைய சகாக்களோடும் வந்து வாழ்த்து சொல்ல வந்தது எனக்கு மிகுந்த ஊக்கத்தை தருகிறது, மனதிலே ஒரு எழுச்சியை தருகிறது. நமக்கு எந்த சூழலிலும் நமக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தமிழகம் பூராவிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாபெரும் சக்தியாக பரிணமித்து வளர்ந்து வருகிறது. பக்கத்து மாநிலங்களிலும் அதை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இது அவருடைய முழு முயற்சி, ஓய்வில்லாத உழைப்பு, அவர் மீது தொண்டர்கள் விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிற நம்பிக்கை, அபரிமிதமான நம்பிக்கை நம்மை நல்ல இடத்திற்கு கொண்டு போய் இந்த தமிழகத்தை கொண்டு போய் சேர்ப்பார், இந்த தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவார் என்ற நம்பிக்கையிலே விடுதலை சிறுத்தைகள், லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் அவர் பின்னாலே அணிதிரண்டு நிற்கிறார்கள். அவர்கள் என்னை வாழ்த்துவது, எங்கள் நிர்வாகிகளை வாழ்த்துவது, தமிழகமே வாழ்த்துவதைப் போல நான் உணர்கிறேன். அவருக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையில் வந்து இப்போ கஜேந்திர பொன்னம்பலம் எம்பி கைது பற்றி ஏற்கனவே ஒரு முறை கைது செய்தார்கள். அவர் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டதற்கு பின்புலத்திலே அரசு இருக்கிறது. அதை நான் கண்டித்து காலையிலேயே அறிக்கை கொடுத்திருக்கிறேன். இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு அவரை விடுதலை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்திய அரசு, மத்திய அரசு சிங்கள வெறியர்களுக்கு, சிங்கள வெறி கூட்டத்திற்கு ஆதரவாக இருந்து வருகிறது, அவர்களை ஊக்குவிக்கிறது. இது மிகவும் கேடாகும். ஈழத்தமிழர்களுக்கு செய்கின்ற மன்னிக்க முடியாத பச்சை துரோகமாகும்.